9வது பாசுரம், மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள் உற்றபோதன்னி நீங்கள் ஒருவனென் உணரமாட்டீர் அச்சமேல் ஒன்னறியீர் அவனல்லால் தெய்வமில்லை கற்றினம் மெய்த்த வெந்தை கடலினை பணிமினீரே. கத்தினம் மெய்த்த வெந்தை கண்ணன், கடலினை பணிமினீரே. அந்த பெருமான் கண்ணனுடைய திருவடி தாமரர்களை பற்றுங்கோள். இது சுலபம் இல்லையா? மாடுகண்டுகளுக்கு பின்னாடி வந்தார், கோபிகா ஸ்திரீகளுக்கெல்லாம் அனுகிரகித்தார், கோபகுமாரர்கள் எல்லா யாதவர்களோடும் பழகினார். அவர் ரொம்ப எளிமையானவராச்சே. ராமனாவது ராஜா, சக்கரவர்த்தி திருமகன், கிட்டக்க போறது கஷ்டம். ஆனா கண்ணன் தாராளமா எல்லாருக்கும் இருக்காரே, அவரை எளிதில் அணுகி விடலாமே, அவரை பற்றுங்கோள் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்ல வருகிறார். பாட்டின் பொருள் பார்ப்போம். மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள், மதியிலா மானிடங்காள். மதி என்பது அறிவை குறிக்கும். மதியிலா அறிவில்லாத, நாம் எல்லாம் அறிவில்லாதவர்களா? வேதாந்த அறிவில்லாத, வேத அறிவில்லாத, சாஸ்திர அறிவில்லாத. அவர் வெறும் அறிவில்லாதன்னு சொல்லல, எத்தனையோ தெரியும். இது தூண்னு தெரியாதா, அது மண்டபம்னு தெரியாதா, கோபுரம் தெரியாதா, எல்லாம் தெரியும். ஆனா எது தெரியாது? வேதாந்த ஞானம் இல்லை, வேத அறிவு, சாத்திரத்தின் அறிவு இல்லை. மதியிலா மானிடங்காள் மற்றுமோர் தெய்வம் உண்டே. திருமால் சீமன் நாராயணன் முழுமுதற் கடவுள், அவனைத்தான் ராமன்னு சொன்னேன். அந்த ராமனை தவிர மற்றொரு தெய்வம் உண்டே? மற்றுமோர் தெய்வம் உண்டே அப்படின்னு நீங்க எங்கெங்கயோ போய் தேடுகிறீர்களே. மற்றுமோர் தெய்வம் உண்டே நீங்கள் உற்றபோது அன்றி. ஏதேதோ தேவதைக்கு ஆபத்தெல்லாம் வரும், அப்ப ஓடோடி திருமாலிடத்தே வருவார்கள். இந்திரனுக்கு ஆபத்து, சந்திரனுக்கு ஆபத்து, பிரம்மாவுக்கு ஆபத்து, ஒத்தொத்தருக்கு ஆபத்து. அப்ப பெருமானிடத்துல வரா, வரச்சே இவர் தான் காப்பாற்றி கொடுக்கிறார். உடனே நீங்களும் இது பாத்தீங்க, ராமன் எப்பேற்பட்ட தெய்வம், அவர்தானே ராவணனை அழித்து இவர்களை காத்து கொடுத்தார்னு சொல்றீள். ஆனா அந்த ஆபத்து நீங்கின உடனே இந்த தெய்வங்களும் ராமனும் சமம்னு பேச ஆரம்பிச்சுடுறீளே. ஆக உற்ற போது அவரவர்களுக்கு ஆபத்து வந்து ராமனை அண்டினர், அப்போது அவன் பெரிய கடவுள்னு புரிஞ்சுக்கிறீள். ஆனா அன்றி அந்த ஆபத்து தீந்து படுத்தினால் ஒருவனென் உணரமாட்டீர், அவனுக்கு இருக்கிற பெருமையே நீங்க தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. மேல் அச்சம் ஒன்றறியீர். இதுக்கு மேலே சாஸ்திரங்கள்லாம் எதை சொல்லியிருக்கு, அதனுடைய தேர்ந்த பொருள் என்ன, சாஸ்திரங்களின் கருத்து என்ன? அச்சம்னால் உள்ளுரை பொருள். மேல் அச்சம், சாஸ்திரங்களுடைய உள்ளுரை பொருளை தெரிந்து கொள்ளவே மாட்டுகிறீர்களே. ஒன்று அறியீர், அவனல்லால் தெய்வமில்லை. அந்த ராமச்சந்திரனுக்கு மேற்பட, சக்கரவர்த்தி திருமகனுக்கு மேற்பட ஏறு தெய்வம், ஒரே தெய்வமாய் கையில் வில் பிடித்து உலகத்தையெல்லாம் காப்பவராக ராமன் தான் உள்ளார். அவனல்லால் தெய்வமில்லை, அச்சமேல் ஒன் அறியீர், அவனல்லால் தெய்வமில்லை. சரி, கற்றினம் மெய்த்த எந்தை கடலினை பணிமினீரே. கற்று இனம் மெய்த்த, அந்த ராமனை அண்டுவது கடினம் தானே சொல்லுகிறீர்கள். வேண்டாமே, இன்னும் எளிமையானவன் கண்ணன். நித்தசூரிகளை மெய்ப்பதை விட பசுமாடு கன்றுகளை மெய்ப்பதுதான் விருப்பம்னு வந்தவன் கண்ணன். கற்று இனமென்னால் பசு கூட்டங்களை மெய்த்த எந்தை என் சுவாமியான எனக்கு தலைவனான கண்ணனுடைய கடலினை பணிமினீரே. கடலினை இரண்டு திருவடிகளை நீர்பணிமின் நீங்கள் சரணமாக பற்றுங்கோள். அப்ப கண்ணனுடைய திருவடிகளை பற்றுங்கோள்னால் எளிதாயிட்டே. ராமன் திருவடின்னு சொன்னால் வலிது, அதுவே எளிதுதான், ஆனாலும் வலிது. நம்ம போன்றவர்களுக்கு கண்ணனை சுலபமாக பற்றலாம். இனி பாசுரத்தினுடைய ஆழ்ந்த கருத்து பார்ப்போம். மற்றுமோர் தெய்வம் உண்டே, வேறு தெய்வம் உண்டான்னு கேட்கிறார். அது எப்படி, எத்தனையோ தெய்வங்கள் இருக்காளே, 33 கோடி தேவதகள்னு சொல்லலையானால் அனைவரும் உளர். தெய்வங்கள் உளர்னு ஆழ்வார் மறுக்கவே இல்லை. ஆனால் அவர் சொல்ல வருவது என்னவென்றால், திருமாலுக்கு திருமேனியாய், திருமாலுக்கு பிரகாரமாய், அவனுக்கு அடங்கியவர்களாகத்தான் தெய்வங்கள் இருப்பார்கள். சுதந்திரமான தெய்வம் இருக்காது. அடங்கிய தேவதையாய் பரந்திரமன்னி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை. இதே விஷயத்தை ஆழ்வாரு சொன்னார், தெய்வமே வேற கிடையாதுன்னார். அது எப்படி, எல்லா தேவதைகள் இருக்காளேனால் இருக்கிறார்கள். அப்ப பிரம்மமாகிற சீமன் நாராயணனுக்கு பிரகாரமாய், அவனுக்கு உடலாய், அவனுக்கு அடங்கியவர்களாகத்தான் ஏனைய தெய்வங்கள் இருப்பார்கள். ஆக மற்றுமோர் தெய்வம் உண்டே, மற்ற தெய்வம் இல்லேன்னு இருக்கு. ஆனால் இவனுக்கு சமமா எண்ணும்படிக்கு ஏதும் இல்லை. மதியிலா மானிடங்காள், ஏன் நம்மளை பார்த்து திடீர்னு புத்தி கெட்டவர்கள்னு சொல்றார். நமக்கு என்ன புத்தி கிடையாதானால், அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேத சேத்னு உபனிஷத்து சொல்றது. பிரம்மத்தை உள்ளபடி தெரிஞ்சின்றால் புத்தி இருக்குன்னு அர்த்தம். அதை தவிர நிறைய நம்ம படிக்கிறோம். ஆங்கில எழுத்துக்கள் 26, அந்த 26 நம்ம பேருக்கு பின்னாடி பட்டமா போட்டு நுடுறோம்.
அதைத்தான் இங்க சொல்ல வர்றார். நன்னா படிச்சிருக்கீங்களே, வித்யான்யா சில்ப நைபுண்யம், இதெல்லாம் படிச்சு மட்டும் பிரயோஜனம் இல்லை, இது வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஜீவனம் உண்பதற்கும் உடுப்பதற்கும் தூங்குவதற்கும் வழிவகுக்கும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அடுத்தது முக்தி அடைவதற்கு இது எதுவுமே வழி காட்டாது. அந்த பிரம்ம ஜானம் சாஸ்திர ஜானம் இருந்தால்தான் நமக்கு அறிவு இருக்குதுன்னு சான்றோர்கள் ஒத்துப்பார். அதனாலதான் இங்க சொல்லிட்டார், மதியிலா மானிடங்கள். வேறு தெய்வத்தை பத்தியும் சாஸ்திரங்கள் பேசும், ஆனா முழுமுதற் கடவுள் ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானஹா நேமேத்யாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யஹா தேவ ஏகா நாராயணஹா. நாராயணன் முழுமுதல், அவனே தலைவன், அவரே படைக்கிறார் அழிக்கிறார் காக்கிறார். இத்தனை வேதாந்தம் சொல்லியிருக்கே, அதை படித்து தெரிந்து கொள்ள மாட்டீர்களோ? கண்ணன் சொல்றார், அகம் கி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச, எல்லா யஜ்ஞங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் நான். நீ எந்தெந்த கோவில்ல இருக்கிற எந்தெந்த தேவதைய போய் பூசித்தாலும் அவர்கள் மூலம் பூசிக்கப்படுபவர்கள் நான் தான் சொல்றார் கண்ணன். கண்ணன் கீதையிலே சொல்றார், நீ எந்த தேவதைய பூசித்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்தரியாமி உள்ளே உரைபவன் நான். அப்ப நீ என்னத்தான் பூசிக்கிறாய்னு அர்த்தம். சிவைஷ்டவர்கள் கூறுவது, அதற்கு நேரே விஷ்ணுவையே பூஜித்து விடலாமே. மற்ற தேவதைகளை பற்றி, அவர்கள் மூலம் உள்ளே இருக்கும் திருமாலை பற்றுவதற்கு எனக்கு தான் தலைவரை நேரையே தெரியுமே, அப்ப அப்படியே போய் பற்றி விடலாமோ இல்லையோ? ஆரோத்தர் இவர் தான் நாயகன், இவர் நாயகி, தலைவர் தலைவி என்று இருக்காள்னால் நமக்கு தான் அந்த பெருமானையும் பெருமாட்டியும் நேரையே தெரியுமே, பற்றி விடலாமே. உச்சபோதன் நீங்கள் ஒருவனன் உணரமாட்டீர். ஆபத்து வரும், இந்திரனுக்கு ஆபத்து வருது, ஓடோடி வரார். சந்திரனுக்கு க்ஷயரோகம் பிடிச்சு நடுறது, பெருமான தேடி வருகிறார். அப்பெல்லாம் இவர் தான் முழு முதல்னு தெரியறது. ஆனா ஆபத்து நீங்கினவுடன் வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானைகி, ஆபத்து பிரளய ஆபத்து வருகிறது, அப்ப பெருமாள் தான் ரட்சிக்கிறார். ராவணனால ஆபத்து வருது, அவர் தான் காப்பாற்றி கொடுக்கிறார். அப்ப மட்டும் ஒருவன் ஒருவன் புரிஞ்சுக்கிறீள். ஆபத்து நீங்கின பிற்பாடு ஒருவன் என் உணரமாட்டீர். இந்த லோகத்துல நாம நன்னா இருக்கணும்னாலும் அவரைத்தான் பற்றணும். பரலோகத்துக்கு செல்ல வேணும், மோட்சம் அடையணும்னாலும் அவரைத்தான் பற்ற வேண்டும். இந்த உண்மை உங்களுக்கு தெரியலையே. ஒருவன் என் உணரமாட்டீர் அச்சமேல் ஒன்னறியீர். வேதாந்தம் அத்தனை சேர்த்து என்ன சொல்றது? நாராயண பரா வேதாக, நாராயண பரா மகாக. வேதமோ யஜ்ஞமோ தானமோ தவமோ அனைத்தும் நாராயணனை குறித்திருக்கும், திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கத்து பெருமாளையே குறித்திருக்கும் என்றுதான் வேதாந்தம் சொல்றது. அச்சமேல் ஒன் அறியில், அவனல்லால் தெய்வமில்லை, அவனேதான் அனைவருக்கும் உள்ளே உரைகிறார். படைத்து காத்து அழிக்கும் தெய்வன் அவன், அவனல்லால் தெய்வமில்லை. கற்றினன் மெய்த்த எந்தை கடலினை பருமினீரே. அவர்தான் நித்தசூரி மண்டலத்தில் இருக்கிறதுக்காக விருப்பப்பட்டார். அயோத்தியில ராமனா பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் வந்து தொழும்படி மட்டுமா இருந்தார்? எங்க கண்ணனா பிறந்தாரே. கற்றினம் மெய்த்த எப்ப மாடு கண்ணுகளின் பின்னே போனார்னாரோ, மற்ற தேவதை ஆராதிக்கிறத போல கண்ணனை பற்றுவது கஷ்டமே இல்லை, எளிதில் பற்றி விடலாம். அதுதான் இந்த பாசுரத்துக்கே கருத்து. ஏன்னா நாம் என்ன புகார் கொடுத்தோம்? கட்டமா பத்த வேண்டிய வைகுந்தநாதனை சொன்னீரே, அதெல்லாம் வேண்டாமே. கற்றினம் மெய்த்த வெந்தை எந்தை எனக்கு சுவாமி, மாடு கன்றுகளை மேய்த்தே என்னை அடிமையாக்கிட்டார்னா, அதான் கற்றினம் மேய்த்த எந்தை களனினை பணினின் ரெண்டு திருவடி தாமர்களை பற்றுங்கோள் என்பது ஒன்பதாவது பாசுரத்தின் கருத்து. ஆனால் கண்ணனை பற்றுன்னு சொன்னத்துக்கு நாம ஒரு புகார் வச்சுட்டோம், என்னான்னு பார்ப்போம்.